கர்த்தரை தேடினேன் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் சங்கீதம் முப்பத்து நான்கு நான்கு ஆபிரகாம் லிங்கன் மிகவும் நேசித்து வாசித்த வேதாகமும் இன்னும் அமெரிக்காவிலுள்ள பொருட்காட்சி நிலையம் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கிறது அதை கையில் எடுத்த உடனேயே முப்பத்து நான்காம் சங்கீதம் இருக்கும் பக்கம்தான் நமக்கு தெரிய வருகிறது ஆபிரகாம் லிங்கன் அந்த அதிகாரத்தை அடிக்கடி வாசித்திருக்க வேண்டும் அதிலும் விசேஷமாக இந்த நான்காம் வசனத்தை அவர் திரும்ப திரும்ப படித்தபடியினால் அந்த வசனம் இருக்கும் இடம் தொய்ந்து அழுக்கடைந்து போயிருக்கிறது ஆபிரகாம் லிங்கனுடைய நண்பர்கள் இந்த சங்கீதம்தான் ஆபிரகாம் லிங்கனுக்கு மிகப் பிரியமான சங்கீதம் என்றார்கள் அமெரிக்காவில் உள்நாட்டு குழப்பம் மிக அதிகமாக ஏற்பட்டு அதனால் யுத்தம் மூண்ட சமயங்களிலெல்லாம் ஆபிரகாம் லிங்கன் முப்பத்து நான்காம் சங்கீதத்திலுள்ள இந்த வசனத்தை எடுத்து வைத்து நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று அவர் திரும்ப திரும்ப வாசிப்பது உண்டு ஆம் ஆபிரகாம் லிங்கனை பயம் வந்து கலக்கிய போதெல்லாம் அவர் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தரின் அடைக்கலத்திற்குள் ஓடி போய் மறைந்து கொண்டார் அதுவே அவரது சாட்சியாக இருந்தது நம்முடைய கண்கள் கிறிஸ்துவையே என்றால் அவரையே நம்முடைய அடைக்கலமாகவும் பலனாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக ஏற்றுக்கொள்ளுவோம் போராட்ட நேரங்களில் அவருடைய செட்டைகளின் நிழல் நமக்கு பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தந்தருளும் ஒருமுறை ஒரு சிறு குழந்தை ஒரு தீப்பிடித்த அறைக்குள் சிக்கிக் கொண்டது இருண்ட அந்த இரவில் எல்லா பக்கமும் தீயினால் உண்டான புகை சூழ்ந்தது தகப்பன் ஓடி வந்தார் மற்றவர்கள் தீயை அணைக்க முயற்சி எடுத்தபோது அவர் தன் குழந்தையோடு கூட கதவு சாவி துவாரத்தின் மூலமாக மகனே பயப்படாதே என்று சொன்னது மட்டுமின்றி தன் முழு பலத்தோடும் கதவை உடைத்து அந்த குழந்தையை காப்பாற்றினார் தகப்பனாருடைய அன்பின் செய்கையை கண்டு மகன் தன் தகப்பனிடத்தில் ஆவலாய் ஓடி குதித்து அவருடைய மார்பிலே புதைந்து கொண்டான் இதை போலவே நம்முடைய பயத்தின் நேரங்களில் நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது மாத்திரமல்ல தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்மை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ளுகிறார் நீ பயப்படாதே என்று அவர் எத்தனை தரம் நம்மிடம் சொல்லி தேற்றுகிறார் வேதம் முழுவதும் அந்த அன்பின் ஆறுதலின் வார்த்தைகளால் நிரம்பியிருக்கிறது தேவ பிள்ளைகளே எல்லா பயத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையாக வேண்டுமென்றால் கர்த்தர் மேல் விசுவாசமும் அன்பும் வைத்து அவரிலேயே சார்ந்து கொள்ள வேண்டும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஒன்றியோவான் நான்கு பதினெட்டு என்ற வேத வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவோடு பழக பழக அவருடைய அன்பிலே நாம் வளர்ச்சியடைந்து தேர்ச்சியடைகிறோம் நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடும்போது பயம் நம்மை விட்டு தானாக நீங்கி போகும் ஆமேன்